அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு கல்வியும் ஒழுக்கமும் என்ற தலைப்பில் என் பேச்சை தொடர்கிறேன். ஒழுக்கத்தை தருவது கல்வி. உடலும் உயிரும் எவ்வாறு ஒன்றுக்கொன்று தொடர்பாக இருக்கிறதோ அதுபோல கல்வியும் ஒழுக்கமும் ஒன்றுக்கொன்று உறவாகும். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத விளைநிலமும் வீணான சொத்துக்கடே. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பெயர் பண்பாடு, பண்பாட்டின் பெயர் ஒழுக்கம். மனதில் எண்ணுவதையெல்லாம் நாம் செய்துவிடக் கூடாது. ஏனென்றால் மனம் நல்லதையும் எண்ணும் ஆசைகளின் மோகத்தில் கெட்டதையும் எண்ணும். இந்த வேளையில் நாம் மனதோடும் அறிவோடும் போராட வேண்டும். தப்பை நீ செய்யாதே என்று எம் அறிவு அம்மை நேர் வழியில் நடத்த வேண்டும். அதற்கு அறிவு தேவை, அறிவுக்கு கல்வி தேவை. இள வயதில் புயல் போல் வரும் ஆசைகளை நாம் அடக்கத் தவறினால் வாழ்க்கை பிஞ்சிலே பழுத்தது போல் அழிந்துவிடும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்காதே என்றும் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகுமென்றும் இளமையில் கல்லென்றும் கற்கே நன்றே கற்கே நன்றே பிச்சை புகினும் கற்கே நன்றே என்றும் கேடில் விழிச்செல்வம் கல்வி என்றும் எம் தமிழ் இலக்கியங்கள் சொன்னவற்றை நாம் நெஞ்சில் நிறுத்த வேண்டும். ஏராளம் செல்வங்கள் சேர்க்க வேண்டாம், சீரான கல்வி ஒன்று போதும். வெள்ளத்தால் போகாதது கல்வி, வெண் தணலால் வேகாதது கல்வி, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாதது கல்வி, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாதது கல்வி. பணம் கொடுக்க கொடுக்க குறையும், கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். சென்ற இடமெல்லாம் எம்மை சிறப்போடு வாழ வைக்கும் கல்வி. பட்டங்களும் பதவிகளும் சேர்க்கும் செல்வங்களும் மட்டுமே உயர்வான வாழ்வு என்பது தப்பான கருத்து. உழைக்காமல் வருகின்ற செல்வமும் முறையற்று கிடைக்கின்ற இன்பமும் ஏற்றதல்ல மக்கு. கற்றோர் அறிவுரையே காதார கேட்டால் உயர்ந்திடும் அம் வாழ்வு. கொலை கொள்ளை கற்பழிப்பு, ஆள் வைத்து இருட்டடிப்பு என்று அவனி எங்கும் அவலங்கள். இன்று அம் பெற்றோர்கள் நமக்கு வீட்டில் ஒழுக்கத்தை கற்றுத் தரவில்லை என்றால் நாளை சட்டமம்மை வீதியில் தண்டிக்கும். நமக்கென ஒரு நாடின்றி உலக நாடெல்லாம் அலைந்து திரிகின்ற நாங்கள்தான் உலகத்தின் முதல் ஏழைகள். எம் வாழ்வை நாம் மாற்ற வேண்டுமானால், எம் இனத்தை நாம் காக்க வேண்டுமானால் செய்ய வேண்டியதெல்லாம் இரண்டு செயல்களே. பிச்சை எடுத்தாவது கல்வி கற்க வேண்டும். கற்ற பின்பு ஒழுக்க சீலர்களாக எம் பண்பாட்டை, எம் கலாச்சாரத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக எம் தாய்மொழியான தமிழை காக்கும் தமிழர்களாக வாழ வேண்டும். அந்நிய கலாச்சாரங்களுக்கு அடிமைகளாகுவதை நிறுத்தி உலக தமிழர்கள் அனைவரும் கல்வியின் மூலம் ஒழுக்கத்தை வளர்ப்போம். உலகத்தின் தலை சிறந்த இனம் எம் தமிழினம் என்ற பெயரோடும் புகழோடும் வாழ்வோம். நன்றி, வணக்கம். இந்த குழந்தையின் பேச்சு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பொத்தானை அழுத்துவதன் மூலமாக உங்கள் ஆதரவுகளை வழங்குங்கள். நடுவர்களின் தீர்ப்புகளுக்கு மேலதிகமாக யூடியூப்பில் அதிக லைக் வாங்கும் காணொளி மக்கள் மனம் கவர்ந்த குழந்தை பேச்சாளர் விருதுக்கு தெரிவு செய்யப்படும். பூவன் மீடியா வழங்கும் சிறுவர்களுக்கான பேச்சு சமர்.